ஹை ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்த் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆக்டிவைஸ் வைஸ் பேஸ் வைஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோலாக போகலாம் ஆக்டிவ்வைஸ் பேஸ் வைஸ்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாய்ஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாய்ஸஸ் இன் கிராமர் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் இண்டிகேட்டிங் த ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஏ நரேட்டட் ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட் இட் செல்ஃப் வாய்ஸஸ்ங்கிறது கிராமரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வேர்போட ஃபார்ம் தான் சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை தான் சொல்லும் இப்போ சப்ஜெக்ட்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த செயலோட இன்வால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் சப்ஜெக்ட் அந்த செயலை செய்யக்கூடியவர் தான் சப் அந்த செயலை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஸோ அந்த செயல் வந்து ஆப்ஜெக்ட் ஈவெண்ட் வந்து ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் லைக் கிராமர் சொல்லும்போது இந்த இடத்துல ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் அதனால் அது சப்ஜெக்ட் கிராமருங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஏன்னா அது ஒரு ஈவெண்ட் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸஸ்கான எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ஸை வந்து ரெண்டு விதமாக பிரிப்போம் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது active voice ஒன்று பேஸிவ் வாய்ஸ் ஒன்று ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஆக்டிவ் subject பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டும் வேர்புக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் ஐ லைக் சாக்லேட் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு சென்டென்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேசிவ் வாய்ஸில் இட் இஸ் யூஸ்டு த ஆக்ஷன் இஸ் ஃபோக்கஸ் நாட் த சப்ஜெக்ட் பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஆக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணாது என்னால் சாக்லேட் விரும்பப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த இடம் ஆப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணதே தவிர சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண கிடையாது ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்டுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து டூவராக இருப்பாங்க அதாவது அந்த செயலை செய்யக்கூடியவங்க தான் சப்ஜெக்டாக இருப்பாங்க ஆனால் பேசிவ் வாய்ஸில் வந்து அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து இருக்கவே மாட்டாங்க ஸோ இதுதான் ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸோட எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் இருந்து பேசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நம்ம ஞாபகத்துக்குள்ளார வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த வாய்ஸஸ் அந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா இல்லை பேசிவ் வாய்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் இதில் சப்ஜெக்ட் எது வேர்பு எது ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சுருக்கணும் தேர்டு வந்து பார்த்தோம்னா ஸ்வாப் த சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக வந்து இடமாற்ற தெரிஞ்சிருக்கணும் ஃபோர்த் ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்வெர்ட் த வேர்ப் ஃபார்ம் இன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வேர்பு தேர்ட் ஃபார்ம் வந்து மாற்ற தெரிஞ்சிருக்கணும் வேர்பு தேர்ட் ஃபார்ம்னா இப்போ கோ வெண்ட் கான் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான் அந்த வேர்பு தேர்ட் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த வேர்ப் தேர்ட் ஃபார்மை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் வேர்புக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பு வந்து போடணும் இப்போ மெயின் வேர்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லைக்ன்னு சொல்லி வந்து ஒரு மெயின் வேர்பு நான் சொன்னேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேபான பிஃபார்ம் வேப் வந்து கண்டிப்பாக வரணும் அது ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இதெல்லாம் வந்து பிஃபார்ம் ஃபார்ம் இந்த பிஃபார்ம் ஃபார்ம் வந்து மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட் பை பிஃபோர் த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி பைங்கிற பேர்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்வெர்ட் த ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும் இதுதான் அந்த செவன் ஸ்டெப்ஸ் இந்த செவன் ஸ்டெப்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் இருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு அப்படி சேஞ்ச் பண்ணும்போது சில மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பார்த்தோம்னா ஐ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து பேசி நம்ம அப்படியே மாற்றும் போது அது மீன் மாறும் ஸோ ஐ மட்டும் கிடையாது வி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பேசி ஃபார்மில் எஸ் அப்படின்னு சொல்லி வந்து மாறும் இப்போ யூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது யூ அப்படியே தான் இருக்கும் ஷி வந்து ஹெர்ரா மாறும் ஹீ வந்து ஹிம்மா மாறும் தே வந்து தெம்மா மாறும் இதே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் இருந்துச்சுன்னா அந்த நேம் அப்படியே வரும் ஸோ இது வந்து கிராமர் ரூல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ அந்த ஃபார்மட் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நான் ஆக்டிவ் டு பாசிவில கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நார்மலாக பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் வேர்பு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா வேர்பு ஒன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேர்பு ஒன்னா இப்போ லைக்குன்னு சொல்லும்போது ஸோ அது வந்து வேர்பு ஒன்ல இருக்குது அந்த வேர்பை வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்பு தேர்ட் ஃபார்மட்டாக யூஸ் பண்ணும் அதாவது லைக்கை வந்து லைக்கடாக யூஸ் பண்ணணும் அப்போ லைக்கடாக யூஸ் பண்ணும்போது அதோடு சேர்ந்து என்ன ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து ஆட் ஆகும் இது மாதிரி நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டென்சஸ்க்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் பாருங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஆம்இஸ்ஆர் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்பு வரும்போது மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும் வரும் ஒர்க்கிங் கோயிங் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எதில் வரும்னா கண்டினியூவஸில் வரும் அந்த கண்டினியூவஸை வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த பிஃபார்ம் வேர்பு வந்து அப்படியே இருக்கும் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பீயிங் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டிப்பாக கன்டினியூவஸ்க்கு ஃபார்மில் மாற்றும் போது ஆட் பண்ணியே ஆகணும் அந்த பீயிங்கை போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்பு தேர்ட் ஃபார்மட்டை யூஸ் பண்ணோம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணணும் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சேர்க்கக்கூடிய ஒன்று இந்த இடத்துல வந்து நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா பீயிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் கான்சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வந்து பார்த்தோம்னா ஹேஸ் ஹேவ் அது மாதிரியான வேர்ட்ஸ் வரும் இது மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தெரியும் அந்த வேர்பு ஃபார்மட்டோட எது சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்பு தேர்ட் ஃபார்மெட்டை வந்து சேரும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ் ஹேவோ அதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அதோட பீன்கிற வேர்டை வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த வேர்பு தேர்ட் ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணணும் நார்மலாக பார்த்தோம்னா பேசி வாய்ஸ் எல்லாத்துக்குமே வேர்பு தேர்ட் ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அதோடு சேர்த்து பர்ஃபெக்டாக வரும்போது பீன்கிற வேர்டும் ப்ரெசன்ட் கண்டினியூவர்ஸில் வரும்போது பீயிங் அப்படிங்கிற வேர்டும் நம்ம சேர்க்குறோம் இதுதான் இந்த டேப்லர் காலம் ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படின்னு சொல்லி வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஹி ரைட்ஸ் எ லெட்டர் எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸும் கொடுத்துருக்கேன் பேசிவ் வாய்ஸும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸான ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே நானே வந்து பிரித்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்டென்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சுருக்கணும் சப்ஜெக்ட் எது வேர்ப் எது ஆப்ஜெக்ட் எதுன்னு அதையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கலர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஹீங்கிறது வந்து சப்ஜெக்ட் ரெட் கலர் வந்து ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட்டு வேர்பு தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் தேர்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும் இங்கே ஏ லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டை வந்து என்னவாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சப்ஜெக்டாக மாற்றுறேன் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஃபார்மட்டுக்கு அதே மாதிரி போகும் ஆனால் சப்ஜெக்டாக போகும் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஸோ வேர்பு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்டென்ஸ்னால ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேபு ஒர் ஃபார்ம் ஒன்னுங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ அந்த வேர்பு ஒன்னை வந்து நம்ம எப்படி மாற்றணும் பேசி வைஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்பு தேர்டாக மாற்றணும் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்து எழுதணும் அதனோடு சேர்த்து பி ஃபார்ம் வேர்பு வரும் ஸோ லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சிங்குலர் அதனால் இங்கே என்ன பி ஃபார்ம் வேர்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ஸு தான் சூட்டபிளாக இருக்கும் ஸோ அதனால் இஸ் ப்ளஸ் வேர்பு தேர்ட் ஃபார்மெட் இஸ் ரிட்டன் ரைட் ரோட் ரிட்டன் ஸோ அந்த ரிட்டனான வேர்பு தேர்ட் ஃபார்மட்டை நான் இங்கே போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட் பை பைங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணும் ஸோ பையும் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீங்கிறது வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிம்மா மாறும் ஸோ அதையும் நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜெயா இஸ் மேக்கிங் எ கேக் எ கேக் அப்படிங்கிறது வந்து அப்படியே சப்ஜெக்டாக மாறுது நெக்ஸ்ட்டு வந்து வேர்ப் ஃபார்மெட்டை பார்க்கலாம் இஸ் மேக்கிங்னு இருக்குது இதில் வேர்பு தேர்ட் ஃபார்மெட் சேர்க்கணும் இப்போ மேக்கிங்கை வந்து பிரிக்கலாம் ஸோ மேக்கிங்கில் வந்து பார்த்தோம்னா இஞ்சி ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு மேக்கு வந்து வேர்பு தேர்ட் ஃபார்மட்டாக மாற்றினா மேடுன்னு மாறும் ஸோ அந்த ஐஎன்ஜி வந்து எப்படி போகும் பேசிவ் வாய்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீயிங்னு போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கேக்குக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து சிங்குலர் அதனால் வந்து எகெயின் இஸ்ஸு தான் வரும் ஸோ இஸ் பீயிங் மேடு அப்படின்னு சொல்லி இங்கே சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பை பைங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணோம் ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஜெயாங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக அப்படியே போகும் ஸோ ஜெயா அப்படியே வருது ஸோ இதே பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ ஹாவ் ஈட்டன் அ பர்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் சில இந்த பர்கருங்கிற ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே சப்ஜெக்டாக மாறுது ஸோ ஃபார்ம் மட்டும் தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஹேவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி வேர்பு தேர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது இந்த ஹேவ்ங்கிறது வந்து நார்மலாக பர்ஃபெக்ட் டென்சஸ்லலாம் வரும் ஹாவ் ஹேஸ்ங்கிறது ஸோ இந்த ஹேவ் ஹேஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஐ வந்துருக்கனால ஹேவ்னு வந்திருக்கு ஆனால் பேர்கருங்கிறது வந்து சிங்குலர் ஸோ இட்டுன்னு சிம்பிளைஸ் பண்ணோம் ஸோ அந்த இட்டுக்கு முன்னாடி ஹேவுங்கிறது வந்து வராது ஹேஸ் தான் வரும் ஸோ அதனால் ஹேஸுங்கிற வேர்டு தான் இங்கே சூட்டபிளாக இருக்கும் ஸோ ஈட்டன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது வேர்ப் தேர்ட் ஃபார்ம் மட்டும் ஈட்டன் தான் வரும் ஸோ இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டில் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பீனுங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ஹேஸ் பீன் ஈட்டனுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ என் பர்கர் ஹேஸ் பீன் ஈட்டன் நெக்ஸ்ட்டு வந்து பைங்கிற வேர்டை சேர்க்கணும் ஸோ பை சேர்த்தாச்சு ஐங்கிறது வந்து மீயாக சேஞ்ச் ஆகும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டென்ஸ் மட்டும் தான் நான் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் ப்ரெசன்ட் ஃபார்மட்டை மட்டும் கான்ஸ்டன்ட் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஃபியூச்சரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பாஸிவ்லேருந்து எப்படி ஆக்டிவுக்கு சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்